यास पुयलाल कडुम बाधिप्पुगळै एदिर्कोंडुள்ள ओडिशा मेற்கு வங்கம் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 1000 கோடி ரூபாய் நிதி உதவியை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மேலும் இந்த மாநிலங்களில் மத்திய குழுவினர் சென்று ஆய்வு மேற்கொண்டு சேத விவரங்கள் குறித்து அறிக்கை அனுப்புவார்கள் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் யாஸ் புயல் மிகப்பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நேரில் ஆய்வு செய்த பின் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக ஒடிசா சென்ற பிரதமரை புவனேஸ்வர் விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் கணேஷிலால், முதலமைச்சர் நவீன் பட்னாயக், மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், பிரதாப் சாரங்கி உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் புவனேஸ்வரில் ஒடிசா மாநில புயல் சேத விவரங்கள் குறித்து முதலமைச்சர் நவீன் பட்னாயக் உள்ளிட்டோருடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது ஒடிசாவின் கடலோர பகுதிகளில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கி கூறினர். இதனைத் தொடர்ந்து விமானம் மூலம் ஒடிசாவின் பத்ரக் மற்றும் பாலசோர் மாவட்டங்களையும் மேற்கு வங்கத்தின் புர்பா மேதினிபூர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள புயல் பாதிப்புகளையும் ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். இதையடுத்து யாஸ் புயல் நிவாரண பணிகளுக்காக மத்திய அரசு உடனடி நிதி உதவியாக 1000 கோடி ரூபாய் வழங்கும் என பிரதமர் அறிவித்துள்ளார். இதில் ஒடிசாவுக்கு 500 கோடி ரூபாயும் மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு 500 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மத்திய அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழு இந்த மாநிலங்களுக்கு நேரில் சென்று சேத விவரங்களை மதிப்பீடு செய்த பின் அந்த அடிப்படையில் கூடுதல் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். புயலால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார்.